350 கோடி ரூபாய் செலவுல 40 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா திருச்சியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நவம்பர் 2023 அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு அமைச்சர் நேரு அறிவிச்சிருந்தாரு. இந்த பேருந்து நிலையத்துல ஒரே நேரத்துல 1100 மேற்பட்ட டூ வீலர்ஸ் பார்க் பண்ண முடியும், 550 மேற்பட்ட கார்ஸ் பார்க் பண்ண முடியும், 4 மாடி கட்டிடத்துல 200 மேற்பட்ட கடைகள் இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான வசதிகள் இந்த பேருந்து நிலையத்துல வரப்போகுது. இன்னும் என்னென்ன சிறப்புகள் இந்த பேருந்து நிலையத்துல இருக்கு, வாங்க விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். திருச்சி தமிழகத்துடைய மைய பகுதி, திருச்சிய தாண்டிதான் தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போக முடியும். குறிப்பா சென்னையில இருந்து கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரியான ஊர்களுக்கு போகணும்னா திருச்சிய கடந்துதான் போகணும். அதனால திருச்சிக்கு மக்கள் வருகை அதிகமா இருக்கு. அதனாலதான் திருச்சியில எக்கச்சக்கமான பேருந்து வசதிகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல அதிகப்படியான நெரிசல் இருக்கிறதுனால புது பேருந்து நிலையம் உருவாக்குறதுக்கான முனைப்புகள் காட்டிட்டு வந்த நிலையிலதான் அதுக்கான பணிகள் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு. திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில இருக்க பஞ்சப்பூர்ல தான் புது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வரப்போகுது. மொத்த இதனுடைய பரப்பு அதாவது 4 மாடி கட்டிடத்துல 200 மேற்பட்ட கடைகள் இங்க வரப்போகுதான். அதுல கிரவுண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா 149 கடைகள் வரும், ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல 193 கடைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக இங்க தனியா 29 ஏக்கர்ல ட்ரக்குக்கான ஒரு டெர்மினல் கட்டுறாங்க. இதனுடைய பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 2.8 ஏக்கர், இதுக்காக கூடிய செலவு 65 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இங்க 300 மேற்பட்ட ட்ரக்ஸ ஒரே நேரத்துல பார்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த முனையத்துல 20 கடைகள் வரப்போகுதான். டிரைவர் தங்கறதுக்கான வசதிகளையும் இங்க பண்ணி தர போறாங்களா. இந்த கட்டுமான பணிகளை அமைச்சர் நேரு துவங்கி வச்சிருந்தாரு. இந்த நிலையில இதுக்கான வேலைகள் மும்முரமா போய்கிட்டு இருக்கு. நவம்பர் 2023 மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பேருந்து நிலையம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா 36 ஏக்கர்ல ஏசியாலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அப்படின்ற பெருமையை தக்க வச்சிருக்கு. இப்ப அதை முறியடிக்கும் விதத்துல திருச்சியில 40 ஏக்கர் பரப்பளவுல இந்த பிரம்மாண்ட பேருந்து நிலையம் வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behind Doors.